Hello guys, welcome to Crazy Jack Gaming Channel. நம்ம இன்னும் என்லெஸ் நைட் மேர் கேம் விளையாடிட்டு இருக்கோம். போன பாட்டில் நம்ம கண்டிப்பாக அந்த அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போய் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அங்கேருந்து கண்டினியூ ஆகும். ஆனால் நம்ம அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போவோமா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் நான் கேமை ஃபுல்லாக வெளியே வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். சொன்னேன்ல பார்த்தீங்களா, கோல் ஃபைண்ட் த பேட்ஜு. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கேம் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரோட எப்படி சொல்கிறது லிங்கில் இல்லை. இப்படி இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா நல்லா யூஸாக இருக்கும். ஏன்னா எங்கே விட்டமோ அங்கே ஆரம்பிச்சிருக்கலாம். இது வெளியே வந்துட்டா வச்சுக்கோங்களேன், எங்கே விட்டமோ அங்கே ஆரம்பிக்க மாட்டேங்குது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. சரி, திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து டப்பு 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 டப்புன்னு தேடுறது தான் இருக்கும். நமக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும்னால எல்லாத்தையும் நான் டக்கு 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 டக்குன்னு தேடுவேன். வா வா வா, தா பேட்ச் கச்சிச்சுட்டு வா 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 வா. அவள்தான் கீ 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 கடிச்சிச்சு, கீ கடிச்சிச்சு, கீ கடிச்சிச்சு. இனி என்ன அடுத்தது, என்ன அடுத்தது, என்ன எல்லாம் காட்டுறது எல்லாம் பொறுக்க வேண்டியது தான். மெடிசனு மெடிசனு மெடிசனு, அவள்தான் டோர் ஓப்பனு. வேற எங்க, ஆ ஆ, உனக்கெல்லாம் பயப்படுற ஆளே இல்லை. நாங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன முடிஞ்சு போனால் கொண்டுடுவா, அவ்வளோதான். இன்னொரு தடவை உயிரோட வந்துடும். நான் இந்த டோர் வேறு ஓப்பன் பண்ணோம்ல, அதை வேறு கண்டுபிடிக்கணும். சரி சரி, இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அது பேய் பின்னாடியே தொட்டின்னு வந்தா அதனால தான். அது பேயா இல்லை சாம்பியா இல்லை கில்லர் ஆன்ட்டியா இல்லை கில்லர் லேடியா என்னன்னே தெரிய மாட்டேங்குது கைஸ் எனக்கு. சரி ஓகே, இதை தொடர தொட இதுக்குள்ளே என்ன பேட்டரியா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியும்னால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஆகி போச்சு. சரி ஓகே ஓகே, இதுக்குள்ளே என்ன, இதுக்குள்ளே எதுவுமே இல்லையா. இங்கே தானே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். ஓகே, இங்கே இங்கே தானே, ஆ இங்கே தான் எடுத்தாச்சு. வாங்க கைஸ் நம்ம இனி அதுக்குள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். அந்த லேடி கில்லர் லேடி என் பக்கத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அவள் தான் இந்த குழந்தை இங்கேயே பேடிக்கு பார்த்துட்டு இருந்தது. சொன்னாலே அந்த குழந்தை ஒரு ஒரு க்ளூ தான் கொடுக்குதுன்னு. அவள் தான் ஓப்பன் பண்ணியாச்சு. பேட்டரியா இல்லை இல்லை, அந்த கன்னோட பாடி. ஓகே, நீ கன் ரெடி பண்ண வேண்டியதான் மேலே போய். அப்போ தான் இவளை சமாளிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த கில்லர் லேடி அட்டாக் பண்ண ஒரே ஒரு பொருள்னால் அந்த இந்த கன்னு தான். சரி, வேறு என்ன இந்த ரூமில் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, என்ன என்ன கண்டுபிடிக்கிறது இருக்குது. இருங்க, இல்லை, ஆ தோ தோ தோ, இது ரொம்ப முக்கியம் இந்த புல்லட்டு. ஸோ ஓகே, கீழே இறங்கி வந்துட்டா. ஆ ஆ, ம், இங்கேவா இங்கேவா, என்னடா போக முடியல, ஐயோ எவ்வளோ எப்படியோ ஒரு விஷயம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு கைசேன்னா அங்கேருந்து ஓடவே முடியலன்னு. நல்லாவே இல்லை, நல்லா இதெல்லாம் நல்லா செம்ம கேம்கா. அண்டர்நீல பம்ப் பண்ணுற வைக்கிற கேம்க்கு அது செம்ம. அதெல்லாம் இதுக்குள்ளே, ஆமாம் இது, ஆ இது எடுக்கணும்ல, இதை கம்பி விட்டு, இந்த கம்பி விட்டு எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கீழே போனோம். இருங்க, மேலே ஏறி வரோம். நம்ம இங்கே எங்கேயோ போய் ஒழிச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம உயிர் தான் முக்கியம். நம்ம உயிரை காப்பாற்றிட்டா அவ்வளோதான். எங்கடா வந்துட்டாலாம் இல்லையா, இவ்வளோ நேரம் ஆகுறா, சவுண்டு கேட்குது. அது வரைக்கும் நம்ம பேக் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த பெட் ஃபுட் கைஸ் தினம் லாகின் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது டிக்கெட்ஸ் தராங்க. ஆனால் நேற்று ஒரு தடவை லாகின் பண்ணேன். நேற்று ஒரு தடவை லாகின் பண்ணும்போதே நான் 5 கேம் ப்ளே வீடியோ எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். திருப்பி நான் டிலீட் பண்ணல, ஆஃப் பண்ணிட்டு ஹோம்லேருந்து தள்ளி விட்டு நான் போயிட்டேன். போகும்போது அந்த கேம் ஃபுல்லாக ஹோலாகவே போயிடுச்சு. உள்ளே வந்து பார்க்கும்போது நான் அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகும்னு நினச்சேன். பட்டு பார்த்தா அப்படி ஆகலை. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அதுவே ஒரு பெரிய மூட் அவுட் ஆகிடுச்சு. ஆனாலும் விட்டு கொடுக்குறதா இல்லை, நாம் லாஸ்ட் வரைக்கும் போய் ஆகணும். ஒவ்வொரு பொருளை டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். வேறு என்ன பொருளெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ இந்த அம்மா கொஞ்ச நேரம் ஆளே விட்டு வேடிக்கை பார்ப்போம். வா வா வா, வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. சரி, இந்த மேலே போய் தான் என்ன பண்ணுறது, மேலே ஏதோ எடுக்க வேண்டியது இருக்கான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா, நாம் இதுவரை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கான சக்கரம், அந்த அந்த பிளேடு இருக்குது கைஸ். இதுக்கான இல்லை, இங்கே வராளா, வந்தாலும் ஓட்டோம் நம்ம அப்படியே நேக்காக தப்பிக்கலாம். கேத்தா போன ரவுண்டுக்கு இந்த பாக்ஸை தேடி தேடி உண்மையிலே கால் கீழே வச்சுக்கிட்டு நான் எங்கெல்லாம் தேடணும் பார்த்தீங்களா நம்ம. சரி சரி, எங்கே இன்னும் வரல போல். ஓகே, நீ இதை ஓப்பன் பண்ணுறோம். அவள் தான், இதுலேருந்து ஒரு கீ கொடு, கீ கொடு. ம், ஓகே,
எப்படியெல்லாம் ஒரு ஒரு பொருளை வச்சுருக்காங்க பாரு. ஆ குழந்தையா, திருப்பியும் அதே டைலாக் தான், வந்து வந்து பயன்படுத்து, வா 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 வா, கமான். ஆ ஆ ஓகே ஓகே, ரொம்ப டெரர்டா, ரொம்ப டெரர்டான். எத்தனை தடவைண்டா நானும் அந்த சீரிக்கே பார்த்து பயப்படுவேன் நினச்சின்னுக்கிறானோ. ஃபஸ்ட்டு தடவை பயந்தான், ஓகே. செகண்ட் தடவை அதுவே வருதா, இதாக நடக்கும்னு முன்னெச்சரிக்கையாக தெரியுமா, அதனால் பிரச்சனை பயம் இல்லை. முன்னாடி வந்து இந்த எனக்கு இல்லை, இன்னும் என்ன பயம்னா, எனக்கு அந்த அந்த லேடி இருக்கா பார்த்தீங்களா, அந்த லேடி தான் ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ நடுல நடுல வந்துடுவா, அதுதான் எனக்கு பயம். மற்றபடி அந்த குழந்தை வர்றதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா அந்த குழந்தை எங்கெல்லாம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த லேடி தான் எங்கேருந்து வேணால் வந்துடுவா. ஓகே, இந்த பொருள் தான் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா இந்த ரூம்குள்ளே நம்ம நுழையில, இதை எடுத்து வச்சுப்போம், அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண யூஸ் ஆகும். இதை வச்சுக்கிட்டு ஒரு அடி கூட அவளை அடிக்க முடியல. இது வரேன் வரேன், அந்த டோரை ஓப்பன் பண்ணணும் நம்ம வேறு. நான் இந்த வழியாக வராளா, சரி இதுக்குள்ளே வேறு போக மாட்டேங்குதே. ஆ அவள் தான் போயாச்சு, யூஸ் அவள் தான், நம்ம இனி கன் எடுப்போம். கெத்து பண்ணியாச்சு, ஒரு போலீஸ்காரன் வீட்டில் இந்த கன்னியாக வைக்கிறது. அவள் தான் எங்கே இருக்கான்னு தெரியல, அவளை பார்த்தா கண்டிப்பாக சுட்டுருலாம். ஆனால் நம்மகிட்ட ரெண்டு புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆ தோ தோ வண்டா 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 பாருங்கள், சுட்டுருவோம். வா 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 வா, எங்கே போகிறாவா, அங்கே போகிறாவா, இவ்வளோ சுட்டா கொஞ்ச நேரம் இவ்வளோ தொல்லை இருக்காது. ஆ சாகு சாகு சாகு, ஏ ஆ ஆ பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் மேலே தான் இருந்திருந்தோம், மேலேயே சுற்றிட்டு இருந்துருக்குது. நல்லாவில் நம்ம இப்போ கண்ணில் படாமல் தான் சுற்றிட்டு இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். சரி வேறு என்ன, வேறு என்ன கண்டுபிடிக்கணும், வேறு என்ன, டக்கு டக்குன்னு மண்டையில் எதுவும் வரமாட்டேங்குதே, வேறு என்ன கண்டுபிடிக்கணும்னு, வேறு என்ன கண்டுபிடிக்கிறது, இது என்ன இவ்வளோ லென்த்தாக இருக்குது, இது என்ன ரொம்ப சின்னதாக தானே இருக்கும், இவ்வளோ லென்த்தாக இருக்குது, எதுவும் புரியலையே, இது இவ்வளோ லென்த்தாக இருக்கிறது. ஆ சரி, ம் ஓகே ஓகே ஓகே, என்ன திடீர்னு அவ்வளோ லென்த்தாக இருக்குது, எதுவுமே புரியல எனக்கு, பக்கா இல்லை என்னான்னு. சரி இந்த ரூமில் எதாவது கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கா, இந்த ரூமில் டக்கு டக்குன்னு ஒரு புல்லட் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு புல்லட்டும் யூஸ் பண்ணிட்டேன். சரி சரி, இங்கே 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 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே ஆமாம் இதை ஓப்பன் பண்ணணும், அதுக்கு அந்த இது எடுக்கணுமா, அந்த ஒயரு, ஆமாம் அந்த ஒயர் எடுக்கணும், போய் காய்ஸ் நம்ம போய் கீழே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஒயர் எடுப்போம். நம்ம இந்த ஒயர் எடுத்தால் தான் நம்ம அந்த பிளேட்டு, அந்த பிளேட்டு கிட்டத்தால் தான் அந்த கார் பிளேட்டு ஃபோட்டோ, அதை எடுத்தால் தான் அந்த நம்மளுக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அந்த கட்டிங் பிளேட் எடுக்க முடியும். ம் ம், சரி சரி சரி, இங்கே போமே. ஆ பின்னாடி அந்த பாப்பா இங்கே காணோம், திடீர்னு ஒன்றுமே. ஆ வந்துட்டா வந்துட்டா, ம் அவ்வளோ தான், அவ்வளோ தான், செம்மையாக போயிட்டு வந்தோம். வேறு வேறு ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டேன்னா, அதனால் பயமே இல்லை இந்த சீனெல்லாம். எனக்கு அந்த கத்தி வீடியோ தான் பார்த்தா பயமாக இருக்குது. ம் ம், எனக்கே டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு இருக்குது, எங்கே இதுவே கொஞ்சம் நேரமாகுதே, இதை முடிச்சிடுங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் 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 அவ்வளோதான், இதை எடுத்துட்டா போய்ட்டு கீழே போய் நம்ம கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ரூம்லையும் கீழே இருக்கிற ரூம்லையும் அன்லாக் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே, எங்கே அவரை எங்கேருந்து வருவான்னு தெரியாது, அவ்வளோ கொண்டுட்டா. அவ்வளோதான் போட்டி இங்கே இருக்குது. ப்ளஸ் கட்டர் எடுத்தாச்சு, ஒயர் கட்டர் எடுத்துட்டாச்சு, ஒயர் கட்டர் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு நீ நம்மக்கான ரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியதான். நம்ம அது மேலே இருக்கிற ரூம் ஏன் மெயினாக ஓப்பன் பண்ணுறோன்னா, அங்கே நமக்கு ஒரு மெடிசன் கிடைக்கும் மேலே இருக்கிற ரூமில், அது ஒரு லைஃப், அது சும்மா விட்டுற முடியாதுல்ல, லைஃப் இல்லைன்னா நம்ம இல்லை காலி. ஆல்ரெடி ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. நேற்று என்னன்னா என்கிட்ட மூணு லைஃப் இருந்தது கைஸ், மூணா நாலு லைஃப் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என் கேம் எல்லாம் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து தள்ளி விட்டப்போ என்ன எல்லாமே போயிடுச்சு, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு. அவ்வளோதான், புல்லட்ஸ் கிடச்சிச்சு, நான் மேக்கு புல்லட் கிடச்சிச்சு வர. கைஸ் நான் மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப அவாய்ட் பண்ண பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸை, எப்படியோ ஏதோ ஒரு கேப்பில் பூந்துருது உள்ளே. சோ எங்கே எங்கே தான் இருக்க, எங்கே தான் இருக்க, ஓகே நம்ம கீழே இருக்க நீ லாக் ரூம் ஓப்பன் பண்ணுற வேண்டியது தான், அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா அல்டிமேட்டு, அவ்வளோதான், எங்கே முடித்தோமோ அங்கேயே ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ம், அவள்தான் கைஸ் என்ன வர மாதிரி சவுண்டு கேட்குது, வரான்னு நினைக்கிறேன். ஆமாம் வர 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 வந்துட்டுருக்காளே, இது இருங்க
இப்போ தெரிஞ்சிடும் இவளால் டோர் ஓப்பன் பண்ணுமா முடிய முடியுமான்னு. சி முடிய முடியுமான்றாங்க பாருங்க, டோர் ஓப்பன் பண்ண முடியுமா இல்லை முடியாதான்னு. இந்த டைம் வர ரோல் ஆகுது வேறு. ஓகே டக்கு டக்குன்னு, ஆ ஐயோ இவளால் டோர் ஓப்பன் பண்ண முடியும் கேஸ். ஏமா நான் டோர் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா கட்டிங் டெல் எடுக்க மாட்டேங்கிறான் எதுடா ஏய் காஸ். அச்சோச்சோ சாவக்கூடாதுன்னு நினச்சேனே, செத்து போயிட்டேனே. சே காஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பிளேடே எடுக்கல, அந்த கட்டர் எடுத்து வெட்டுவான்னு பார்த்தா வெட்டவே இல்லை அந்த பையன். சரி விடு சரி விடு, நேராக நம்ம கீழே ஓடி அங்கே போய் அந்த கட்டர் எடுத்து வெட்ட வேண்டியதுதான். கமான் கமான், ம் சோகா அடி அடி. டென்ஷன் ஆகிட்டான் நம்ம ஒரு தடவை சொத்ததுக்கே. நம்ம எத்தனை தடவை அந்த கேமில் விளையாட விளையாட சேர்த்துருப்போம். வா 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 டக்குனு வா டக்குனு வா. நீ பார்த்தா பாருங்கள் தள்ளியில் சுற்ற வேண்டியதுதான். புல்லட் இருக்குல்ல, ஒரு புல்லட் இருக்குது காய்ச்சு நம்மகிட்ட. ஒரே ஒரு ஆ ஆ வா தனியா குத்த, என்னை குத்துனில்ல என்ன தைரியம் உனக்கு போ. ம் ம் ஏ மயங்கி இங்கே விழாத வழியில் நவுரு நவுரு. ஏ முன்னாடி வந்துச்சு காய்ச்சி, அதான் போக முடியாமல் போயிடுச்சு. இங்கே வாங்க வாங்க, இங்கே நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு கட்டர் வச்சு அறுத்து உள்ளே போயிட்டு அந்த அப்படிக்கா இருக்கார் நம்ம ரூம்குள்ளே போயிடுவோம். என்ன இது தானே டக்கு டக்குன்னு அவள் தான் அலாரம் அடிக்குமா? அது வராதே, என்னால் தான் கொண்டுட்டாச்சு, கொண்டாத்துக்க தொல்லை இல்லை எங்கடாது. அவ்வளோதான், இதையும் எடுத்தாச்சு. இதை எடுத்து தான் நம்ம அந்த அடியை கிரவுண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இதோ அந்த கிரவுண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த ரூமில் இருக்குது. அவ்வளோதான், கிரவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கிரவுண்டுக்குள்ளே போக முடியாமல் திணறி திணறி சுற்றி முற்றி அந்த பொண்ணை இதுக்கிட்ட சத்தம் பார்த்தீங்களா அந்த லேடிக்கிட்ட? ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஈஸியாக போக வேண்டிய இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றி முற்றி தேடி இருந்தோம். அவள் தான் இந்த மென்ஷன் இங்கே தொட்டால் அந்த டோர். அவள் தான் கைஸ், இங்கேருந்து தான் கைஸ் நம்ம ப்ளே பண்ணதே இல்லை. என்னென்னா நம்ம இங்கேருந்து நேராக நம்ம ரூம்க்கே போயிடுவோம். நம்ம ரூம்க்கே போனதுக்கப்புறம் நம்ம அதோட கேமை முடிச்சிருப்போம். அந்த சஸ்பென்ஸோடு முடிச்சுட்டு நான் அடுத்த பாட்டில் சந்திக்கலாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இப்போது கேமை க்ளோஸ் பண்ணிட்டு நான் திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேம் என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கு. என்ன பண்ணுறது? சரி அதனால் நான் வந்து இதெல்லாம் இந்த சீனெல்லாம் முன்னாடியே போட வேணாம், இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். சரி சொல்லலாம் இல்லை, அப்படியே கட் பண்ணிடலாம் தான் நினச்சேன். சரி வேண்டாம், எதுக்குன்னா நீங்களாம் கேம் இந்த கேம் விளாட்றீங்கன்னா திருப்பி அதை ஹோம்லேருந்து எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ப்ளே பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்லதுக்காக தான் சரி முன்னாடி அதை சேர்த்து போட்டேன். அதுவும் இல்லாமல் இது இன்னொரு விஷயத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும். அது என்னன்னு உங்களுக்கே போக போக கிளைமேக்ஸில் புரிஞ்சிடும். சரி காய்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. இதுக்கப்புறம் நான் எல்லாம் புதுசாக இது எனக்கு என்ன கேஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது, என்ன ரத்தம் கரையாக இருக்குது கேஸ். ஏன்னா வீடே ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, இப்போது சுத்தமாக வேறு மாதிரி இருக்குது, எல்லாம் வேறு மாதிரியே. இன்னும் இங்கே வேறு ரூம் தானே இருக்கும் கேஸ். டோட்டலாக வீடு இப்போ ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்குது, எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை இங்கே வேறு ஏதோ ரூமாக தான் இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் டிவி அது இதுன்னெலாம் ஓடும். என்ன இது செயினை போட்டு அடிச்சு வச்சுருக்கானுங்க, இப்போ எப்படி நம்ம கீழே போகிறதுனே தெரியல எனக்கு. வேறு கீழே போய் ஆகணும். இது என்ன இது, பவர் ஏதோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காமா? ஆ இதா, இது தான் அது போல். ஆனால் இதுக்கு நான் ஃபியூல் வேணும்னு நினைக்கிறேன். ஃபியூஸா, ஃபியூல்ன்ற பாருங்கள் ஃபியூஸ். ஆ ஃபியூஸ் வேணுமா? எனக்கு இன்னமும் அந்த பெட் ஃபுட்டை யூஸ் பண்ணிடலாம். ஆனால் திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட் ஃபுட்டும் போயிடும். அதுக்காக நான் அதை இப்போவே யூஸ் பண்ணிக்கிறேன். கிடைக்கிற சான்ஸ்க்கெல்லாம் நம்ம பெட் ஃபுட்டை யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஆ வா வா செல்லும் ஓடிச்சலும் ஓடிச்சலும் கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி. இப்போ வச்சோம் நீ இதுக்கு வீடியோக்கு ஒரு பிரயோஜனமான பொருளாக இரு நாய். இப்போ வச்சோம் இந்த பிரயோஜனமான விஷயம் பண்ணுது இந்த நாய். ஆ ஆ கெத்து கெத்து வா வா, கூட இருந்து எவ்வளோ உபத்திரம் பண்ணியிருக்க, ஒரு நல்ல காரியம் பண்ணுக்கிற பரவாயில்ல. அவள்தாங்க சித்தத்துன்னு போய் தூக்கி நாங்கள் சொல்லிட வேண்டியது தான். இதுவே நான் கொஞ்சம் வேகமாக ஆடுற மாதிரி தான் இருக்குது, பயமே இல்லாமல். ஏன்னா அதெல்லாம் முன்னாடியே வேகமாக ஆட்டேன்னா ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திடீர்னு நான் வந்துட்டானா என்ன பண்ணுறது? ரொம்ப சைலண்ட்டாக வேறு இருக்கா. என்ன என்னாச்சு, மேலே படிக்கிட்ட காணும் என்ன எது இதுவும். ஏய் ஐயோ என்ன அங்கே படுத்து கிடக்குறான், பாடி அங்கே கிடக்குறான்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். ஏய் ஐயோ காய்ச்சி இழந்துட்டா ஜிச்சோ ஐயோ, எப்படி எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு. படிக்கட்டு வேறு இல்லை, மேலே ஓடி இருப்பேன் படிக்கட்டு இருந்திருந்தா.
கீழே வர நம்ம சுற்றி சுற்றி அவகிட்டே தான் ஓடிக்கிட்டு இருப்போம் நம்ம. இது என்ன மென்ஸ் ரிங்கு? ஆ இது கிடையாதா? இந்த ரிங் கிடையாதா? கேக்கை கண்டுபிடிக்கணும், மேலே போட்டிருக்கு நல்ல ஒரு கேக்கை கண்டுபிடிச்சாச்சு. பஸ் இங்கேருந்து எப்படியோ நம்ம போய் ஆகணும். இதோ இதோ இங்கே தான் இருக்கா? ஐயோ, ஏன்னா இந்த இடத்துல ஒளி இருக்கே இடம் இல்லை நம்மளுக்கு. சுற்றி சுற்றி இதே இடத்துல தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். சச்சோ, புல்லட் வேறு இல்லை கைஸ் கன்னில், இல்லாட்டி அவ்வளோ அதுலேயாச்சும் சுட்டு நான் எப்படியோ அந்த வழியாக அந்த ரூம்குள்ளே வழியாக ஓடிடலாம். இருங்க இருங்க, அவள் சுற்றி முட்டி தான் வருவா, திருப்பி ரிவர்ஸ் தான் எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கணும்னா நம்மளை பார்த்தா தான் உண்டு. அவள் தான் இது என்ன ரூம்டா? தானே ஏதோ ஒரு முட்டு சந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஒரே கும்முருட்டா ரெட்டா. பின்னாடி வரல. ஓகே ஓகே, பயங்கரமாக வச்சுருக்கீங்களா டோர்லாம்? என்னமோ ஹாரர் மூவியில் வச்சுட்டு இருக்க மாதிரியே வச்சுருக்காங்க. இது என்ன இது என்ன? ஏதோ புரியவே மாட்டேங்குது. அங்கே இங்கே ஒரே ஒரு மாதிரியாக இருக்குது, எல்லா சைடும் ஒரே கிளாக்காகவே இருக்குது. பஸ் எல்லா சைடும் ஒரே கிளாக்காக இருக்குது. இந்த டோரை ஏய் ஐயோ, இன்னம்மா இங்கே திடீர்னு எப்படி இங்கே வந்தது? இந்தம்மா வேறு என்ன திடீர் திடீர்னு வந்து பயம் கொடுத்தது கைஸ். பைண்டு ஆனியா எமி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இருந்துட்டு போடும். ஆனியோ எமியோ ஆனி நினச்சி பயத்தில் என்னென்ன எதுவும் வர முடியும். ஏன்னா இந்த மியூசிக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் இதே பார்க்க ரொம்ப ஐயோ ஐயோ ரொம்ப ஹாரராக இருக்குது கைஸ். எங்கே இது கண்டிப்பாக இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல பயம் வரும். தனியாக ப்ளே பண்ணுங்கள். நான் இது எப்போவும் நைட்டு 12 அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவேன். நான் இப்போ கொஞ்சம் நான் எங்கே எங்கே இது எங்கே இது எங்கே இப்போ கொஞ்சம் நான் நைட்டு எடுத்திருக்கேன். ஆனால் 12 இல்லை, இங்கே தான் இருக்குது. என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு, எனக்கு நம்மளுக்கு அங்கே போகணும், அதுக்கு தான் இவ்வளோ என்ன பாரு பாருன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆ ஆ வா 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 வா, எங்கே வர எங்கே வர வா வா வா. ஏன்னா நம்ம அந்த சைட் போனோம், இவ்வளோ வேறு அந்த சைடே சுற்றிட்டுருக்காள. ஓகே 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 ஓகே. ஐயோ ஐயோ, எவ்வளோ கிட்ட வந்துட்டா பாருங்களேன். போ போ, ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்குது கைஸ், ரொம்ப வேகமாக வரா ரொம்ப. இதில் வேறு நார்மலு நைட் மேருன்னு ரெண்டு ஸ்டேஜ் வேறு இருக்குது. நம்ம இன்னும் சிம்பிளில் தான், சிம்பிள்லேயே நான் இத்தனை தடவை அவுட் ஆகிட்டு இருக்கேன். நார்மல்லாம் சொல்லவே தச்சு, இது நார்மல் தானே, இது சிம்பிளு. ஆமாம், நார்மல்னால் சொல்லவே தேவையில்லை. அவுட்டாக இதாகிடும். இருந்தா போட்டோம் போயிட்டுனா போயிட்டாளா? அவள் தான் போயிட்டா. இது என்ன, அவள் எங்கே இருக்கா? நம்ம பொண்ணு, நம்ம பொண்ணை வர கண்டுபிடிக்கணும். நம்ம பொண்ணு எங்கே இருக்கா எங்கே இருக்கா? எங்கம்மா இருக்க நீ? டக்கு டக்குன்னு வாமா, எங்கம்மா இருக்க? சச்சோ, எங்கே இருக்கானே தெரியல. நானும் ஒவ்வொரு கிளாக்கிட்டையும் போகிறேன், ஏதோ க்ளூ கிடைக்கும் க்ளூ கிடைக்கும்னு. ஆனால் எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குதே. ஆ கேஷ் கேஷ், டோர் கிடச்சிச்சு. இங்கே இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருங்க, டோரே முடியாது. ஏன்னா யா பெட்டில் இவ்வளோ பெரிய மீனை போட்டு வச்சுருக்கீங்க எதுக்கு கேஷ்? மீன் என்ன துடிக்குது? மீனை தூக்கிட்டு ஓடணுமா இப்போது? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மீனை போட்டு வச்சுருக்கானுங்க, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. எல்லோரும் கொஞ்சம் தண்ணி எத்தினுவான்னு வர கேட்குறானுங்க. அந்த மீனை தோட்டா வந்து பாருங்கள், ஒரு பக்கெட் தண்ணி வேணுமா? உயிருக்காக போகிறது தான். அதுதான் நம்ம பொண்ணுன்னு நினைக்கிறேன் கைஸ் எனக்கு. ஆனால் இது நம்ம பொண்ணோட ரூமு. அந்த பொண்ணு ஆக்சிஜனுக்காக ரொம்ப கஷ்டப்படும் பார்த்தீங்களா, ப்ரீத் பண்ண. அதுதான் அந்த ரெஃபரன்ஸாக மீனாக காட்டியிருக்காங்க, தண்ணிக்காக அவள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. எங்கே நீ என்ன பண்ணுறது? நான் இவளுக்கு எங்கே நான் போய் எங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வருது? எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன், வெளியே எங்கேயோ தெரில, போய் பார்க்கணும். தண்ணி தண்ணி அந்த ஐயோ, அவர் வந்துட்டாலே 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 உள்ளே வராமல் இருந்தால் சரி தான். இந்த நாய் வர டோரை ஓப்பன் பண்ணிட்டு வச்சு வந்துச்சு. எப்படி நான் இங்கே வீட்டுக்குள்ளே ஒளிவானே தெரியல, ஒளியதுக்கு ஒரு இடமும் இல்லை. வராமல் இருந்தால் சரி தான், மனசுருவாளா? இந்த டைம் தான் புல்லட் இல்லாமல் வர இல்லை, வரலன்னு நினைக்கிறேன். வரல கைஸ், காலேஜில் ஏதோ இருக்குது கைஸ். பிளாஸ்டிக் பக்கெட்டா? பிளாஸ்டிக் பக்கெட். வேறு எங்கேயோ தண்ணி பிடிக்கிற மாதிரி இடம் இருக்கா? தண்ணி 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 வேணும், தண்ணி தண்ணி. எங்கடா வச்சுருக்கீங்க ஒரு தண்ணி? கைஸ் தண்ணிக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். தண்ணி கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம அப்படியே அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி ஆயிடும். தண்ணி எங்கடா தண்ணி எங்கடோ தண்ணி. ஆஹா, இது என்ன ரூமு? இது நம்மளோட ரூம் கைஸ், நம்மளோட ரூம்க்கே வந்திருக்கோம்.
ஓகே 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 எதுவுமே இல்லையே நம்ம ரூம்குள்ளே. ஒரு பொருளும் இல்லை, மொத்தம் நம்ம ரூம்லேயே வேறு வேறு டிசைனில் ஆக்கி வச்சுருக்கானுங்க பாருங்கள். தண்ணி என்னது லீவ் ஃபார் எவரா சார்? காய்ஸ் கோல் மாறிடுச்சு, லீவ் ஃபார் எவர்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஏன் இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறான்னா அப்போ எப்படி நம்ம பொண்ணை காப்பாற்றுறது? நான் இன்னும் நம்ம பொண்ணை காப்பாற்றலையே, எப்படி? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஒரு அவள் அங்கேயிருந்து இறந்துட்டாரா? என்னடா ஒரே ஃபீலிங்காக சென்டிமெண்ட்டாக கொண்டு வரீங்க டேய். பஸ் தெரிஞ்ச நம்ம பார்ப்போம், நம்ம பொண்ணு அங்கே போராடிட்டுருக்கு, அதுக்கு தண்ணி தெரிஞ்சுக்க வேணாலும் இப்போ லீவ் ஃபார் எவர்ன்றானுங்க. தண்ணி வர எனக்கு இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கடா தண்ணி வச்சுருக்கீங்க டேய்? ஓ நானும் ஊற்றுலாம் ஒன்று ஒன்று பக்கத்துலேயும் போயிட்டுருக்கேன், தண்ணி வருமா தண்ணி வருமானு. இல்லையா அது பாருங்க, அங்கே தான் அங்கே அழிஞ்சு நிற்கிற பாருங்க. எங்கேன்னு தெரில, திடீர்னு பேய் மாதிரி ஒன்று போயிடுச்சு அது. கைஸ் உள்ளே போய் பார்ப்போம் இதோட தான் இருக்கா இல்லான்னு. எங்கே எங்கே கைஸ்? என்ன பொண்ணா மாறிடா மீனாக இருந்து கைஸ் அவ்வளோ மறைஞ்சு போயிடா கைஸ். ஏன்னா இறந்துட்டாளா இல்லை எனக்கு எதுவும் புரியல, இறந்துட்டா தான் நினைக்கிறேன். அதான் இங்கேருந்து போயிடுங்கன்றாங்க போல். அவளை நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. என்ன என்னாச்சு திடீர்னு வேறு ஏதோ இடம் வந்துருச்சு? என்ன அதே மாதிரி பொண்ணும் அம்மாவும் நிற்கிறாங்க. ஏதோ பண்ண ஏதாவது போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம். ஆ எஸ், ஒவ்வொரு ரூமாக போயிட்டுருக்கோம் நம்ம. அப்படி மேலே ஏற 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 ஒரு ஒரு புது புது படிக்கட்டாக வருது பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, இந்த ரூமில் வந்துட்டோம். ஆ என்ன இவ்வளோ லென்த்தாக இருக்குது, இன்னொரு டோர் திறக்குது. இதோ வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். இங்கே தானே கைஸ் நம்ம ஃபஸ்ட் ஹவுஸ் கேம் ஆரம்பித்தோம், இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன். கன்னெல்லாம் எடுத்து ஹேய் ஹேய் கைஸ், நம்மளோட ஒய்ஃபும் நம்ம பொண்ணும் என்னடா என்ன டோரை மூட்டிங்க? ஏன் டோரை மூட்டிங்க? லாக்குடா கைஸ், லாக்கில் இருக்குது, எப்படி டோர் ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. இனி இங்கேருந்து எப்படி போகிறது? இந்த ஏணியை திறந்து போனோமா? ஏணி வழியாக தான் வெளியே போய் ஆகணுமா? ஐயோ வெளிச்சமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். அவ்வளோதான், நம்ம கேமே முடிச்சிட்டோம் கைஸ். சும்மா தக்க 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 விளையாடி பயங்கரமான ஸ்பீடில் முடித்த மாதிரி இருந்தது எனக்கு. உண்மையில் செம ஸ்பீடாக முடிச்சிட்டேன் கேமை. இவ்வளோ வேகமாக நான் முடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். எப்பா ஆனால் உண்மையிலே சொன்னோன்னா கேமு செம்மையாக இருந்தது, நல்ல த்ரில்லாக பயமுத்துற மாதிரி செம்மையாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க கேமெல்லாம். உண்மையை சொன்னோன்னா எனக்கே சில இடத்துலலாம் ரொம்ப பயந்துட்டேன். நைட் டைம்லாம் விளையாடும் போதெல்லாம் நான் ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் உண்மையிலே வேறு யாரோ வந்துட்டாங்களான்றே ஒரு இல்யூஷனே க்ரியேட் பண்ணுவேன். அந்தளவுக்கு வச்சுச்சு, செம்மையாக இருந்தது கேமெல்லாம். அவள் வந்து திடீர்னு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எடுத்தோடனே ஸ்பீட் எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஸ்பீட் எடுக்கிறா. அவகிட்ட இருந்து அங்கே இங்கே ஓடுறது, அதுவும் இல்லாமல் அவளை அட்டாக் பண்ணதுக்கு ஒரே ஒரு பொருள் வச்சுருக்காங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவளை போட்டு அடிக்கிற மாதிரி இன்னும் ஒரு பொருள் இருந்ததுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கேம் அதான் முடிஞ்சிருச்சு, திருப்பி என்ன ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறானுங்களா? அப்புறமா ஏ ஐயோ அப்பா என்ன த எண்டா, அவ்வளோதாங்க கேம் முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் இதோட அடுத்த கேமில் உங்களை சந்திக்கிறேன். இதோட நார்மல் மூடு அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், சி யூ லெட்டர். உங்களை அடுத்த கேமில் சந்திக்கிறேன். இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம், நார்மல் மூடு வேணும்னா அதை நம்ம ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ வேணால் நம்ம இப்போ அடுத்த புது கேம்குள்ளே போவோம். சரி ஓகே, பாய் பாய், குட் நைட். குட் நைட் இல்லை, ஆனால் எனக்கு இங்கே நைட்டு, நீங்கள் எந்த டைம் பார்க்குறீங்கன்னு தெரியல. அதனால் குட் நைட்டு, குட் ஈவினிங்கு, குட் மார்னிங்கு எல்லாமே உங்களுக்கு தான். ஓகே பாய் பாய் காய்ஸ்.